ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் பிரீதா செல்வராஜ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்செட் 2022க்கான கட் ஆஃப் மார்க் என்னென்ன, எவ்வளோ எந்தெந்த காலேஜில் எவ்வளோ கட் ஆஃப் கேட்குறாங்க, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலில் வந்து நீங்கள் இந்த ஒரு டான்செட் எக்ஸாமில் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தால் பாஸ் அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும்ல, அதை பற்றின ஒரு டீட்டெயிலான வீடியோ தான் இது. வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, டான்செட்டை பொறுத்த வரைக்கும் பாஸ் மார்க் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. ஓகேங்களா, நீங்கள் வந்து ஒன் பர்சன்டேஜ் எடுத்தால் கூட நீங்கள் பாஸ் தான். ஸோ அந்தளவுக்கு கம்மியாகவும் போன வருஷம்லாம் வந்து 0%லாம் கூட வந்துச்சு. ஓகேங்களா, அதில் பாஸ் ஃபெயிலெலாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலும் வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும். அண்ட் இதில் ஃபெயில் மார்க் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. டீசென்ட் மார்க் அண்ட் எக்ஸ்பெக்டட் மார்க்குங்கிறது வேணால் இருக்கே தவிர ஃபெயில் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு பர்சன்டேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த பர்சன்டேஜுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கவுன்சிலிங்கில் அந்த காலேஜ் நேமை சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்குது. அண்ட் சம் ப்ரைவேட் காலேஜஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்க, ரொம்ப சின்ன சின்ன காலேஜஸ்லாம் இருக்குல்லே, அவங்களும் கவுன்சிலிங்கில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி காலேஜில் வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் அவ்வளோவா பார்க்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ ரொம்ப பெரிய காலேஜஸ் அண்ட் வந்து ரொம்ப காம்படிஷன் அதிகமாக இருக்க காலேஜஸில் வந்து கட் ஆஃப் எதிர்பார்க்குவாங்க. அண்ட் அதே மாதிரி சீட்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கம்மியாக கட் ஆஃப் இருக்குது. அவங்க வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து ஒரு 50-60 இருக்கணும் அப்படின்றாங்க. உங்களுக்கு கரெக்டாக 60 இல்லை 61 அப்படின்னு இருக்குன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க எல்லாத்துக்கும் போக கடைசியாக தான் வந்து உங்களுக்கு வந்து சீட்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் கவுன்சிலிங் பொறுத்தவரையும். சரிங்களா, ஸோ வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்க காலேஜை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் நம்ம கொஞ்சம் அதிகமாக, நான் எனக்கு அந்த காலேஜ் தான் வேணும் அப்படின்னா காம்படிஷன் அதிகமாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மக்கிட்ட மார்க் இருக்கணும், அந்த பர்சன்டேஜ் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம கிடச்சிரும். ஓகேங்களா, ஸோ அந்த ஜஸ்ட் மிஸ்ஸில் அந்த ஜஸ்ட் அப்படின்ற ஒரு கொஞ்சம் மார்க் தான் இருக்குது அப்படிங்கிறப்போ கொஞ்சம் வந்து டவுட்லேயே தான் இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். சரிங்களா, அண்ட் வந்து நார்மலாக வந்து உங்களோட கட் ஆஃப் ஜென்ரல் கேட்டகரி பீப்புளாக இருந்தீங்கன்னா 38%லேருந்து 40% வரையும் இருந்தீங்க அப்படின்னா சேஃப் ஜோன் தான். சரிங்களா, ஸோ அந்த ஒரு பர்சன்டேஜில் இருக்கும்போது நமக்கு வந்து நம்ம கேட்குற காலேஜ், நம்ம 5-6 காலேஜ் கேட்போம், அந்த 5-5 காலேஜில் நமக்கு ஏதோ ஒரு காலேஜ் கண்டிப்பாக கிடச்சிரும். அண்ட் எம்பிசி அந்த மாதிரி பேக்வர்ட் கிளாஸில் இருக்கீங்க அப்படின்னா 33-35% வரையும் வச்சிருக்கணும். அண்ட் எஸ்சி எஸ்டி பீப்புளாக இருந்தீங்கன்னா 21-35 வரையும் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே சேஃப் ஜோனில் இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ மேக்ஸிமம் எல்லா காலேஜும் இந்த அளவு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, இதுக்கும் கம்மியாக இருந்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் காலேஜஸில் தான் உங்களுக்கு வந்து சீட்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட்டில் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணிடுவாங்க, அதனால் நமக்கு சீட்ஸ் கிடைக்காது. ஏன்னா வந்து மார்க் அதிகமாக இருக்கவங்களுக்கு தான் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ அண்ணா யூனிவர்சிட்டின்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோனா 64%. ஓகேங்களா, எம்பிஏ பொறுத்த வரைக்கும் எம்சிஏ பொறுத்த வரைக்கும் 64% இருக்கணும். அண்ட் வந்து நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 43-35 நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா வந்து போதும். ஓகேங்களா, இதுதான் அவங்களோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். ஓகேங்களா, இப்போ எம்பிஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட மொத்தமே 300 சீட்ஸ் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் சேர்த்து, இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் சேர்த்து மொத்தமே வந்து எம்பிஏக்கு 300 சீட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி பார்ட் டைம் பார்த்தீங்கன்னா அது செல்ஃப் ஃபினான்சிங், இந்த 300 சீட்ஸுமே எய்டட் தான். ஓகேங்களா, இங்கே வந்து பார்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 60 சீட்ஸ் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் பண்ணுறதுக்கு 60 சீட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி டூரிசம் மேனேஜ்மெண்ட்டும் தனியாக, அதுக்கு 40 சீட். இந்த பார்ட் டைமும் இந்த டூரிசம் மேனேஜ்மெண்ட்டும் வந்து செல்ஃப் ஃபினான்சிங். சரிங்களா, இது மிச்சம் இருக்குது இந்த 300 சீட்ஸ் இருக்குல்லையே, அந்த 300 எய்டட் கோர்ஸ் தான் எம்பிஏல. ஓகேங்களா, அது கிடச்சதுன்னா வந்து செம லக்கு. அண்ட் வந்து எம்சிஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எய்டடில் வந்து மொத்தம் 120 சீட்ஸ் இருக்குது. அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங்னு பார்த்தீங்கன்னா அதில் தனியாக 60 சீட்ஸ் இருக்குது, அது வந்து ஈவினிங் செஷன். ஓகேங்களா, அது வந்து செல்ஃப் ஃபினான்சிங். ஸோ அதில் நம்ம வந்து போய்க்கலாம். அது செல்ஃப் ஃபினான்சிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு கட் ஆஃப் கம்மியாக இருந்தாலும் ஓகே. அண்ட் வந்து எய்டட் அப்படின்றப்ப அவங்க கேட்குற கட் ஆஃப்க்கு மேலே கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி அவங்க வந்து அதிகமாக இருக்கிற அதிக பர்சன்டேஜ் வச்சுருக்கவங்கள ஃபர்ஸ்ட் அவங்க வந்து எடுத்துப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி நீங்கள் பிஎஸ்ஜி காலேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க போன வருஷம் 61% கேட்டிருந்தாங்க. அண்ட் மத்ராஸ் யூனிவர்சிட்டி வந்து 54% அவங்களோட கட் ஆஃபாக இருந்துச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தியாகராஜ் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ஸோ மதுரையில் இருக்கு இல்லையா, அவங்க வந்து 53% அது கட் ஆஃபாக வச்சுருந்தாங்க. அண்ட் குமரகுரு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க வந்து 50 கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் ஒவ்வொரு கட் ஆஃப் இருக்குது. ஓகேங்களா, கவுன்சிலிங் அப்போது உங்களுக்கு அது டீட்டெயில்டாக கொடுப்பாங்க. அண்ட் கவுன்சிலிங் விடும்போதே நமக்கு வந்து அந்த காலேஜ் அண்ட் காலேஜ் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நம்ம அப்போ பார்க்கும்போது இன்னும் தெளிவாகவே இருக்கும். சரிங்களா, ஸோ பாஸ் மார்க் அப்படின்ற எதுவுமே கிடையாது. நம்ம வந்து எவ்வளோ மார்க் எடுத்தாலும் நம்ம கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சரிங்களா, இப்போ ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம் அப்ளை பண்ணியிருப்பாங்க, அந்த எக்ஸாம் வந்து எழுதியிருக்க மாட்டாங்க. அண்ட் எக்ஸாம் எழுதி முடிச்சு ரிசல்ட்லாம் வந்துடும், ஆனால் அவங்க ஒரு சில பேர் வந்து கவுன்சிலிங் பார்க்காம விட்டுருவாங்க. கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும். அண்ட் ஒரு சிலருக்குலாம் வந்து
டிரான்ஸ்கிரிப்ட் குறித்து டேரெக்டாக போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க, அண்ட் கவுன்சிலிங் அப்ளை பண்ணாமே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு நிறைய பேர் ஃபில்டர் ஆகி போயிடுவாங்க சரிங்களா. ஸோ எக்ஸாம் எழுதுனா எல்லோரும் கவுன்சிலிங்க்கு அப்ளை அப்பியர் ஆக மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து பயப்பட வேணாம், நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலும் தாராளமாக கவுன்சிலிங் அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து பார்த்தேன், எல்லாம் எல்லாத்தோட கமெண்ட்ஸும் பார்த்தேன். எம்பிஏ ரெண்டு கோர்ஸை பொறுத்த வரைக்கும், எம்பிஏ இந்த ரெண்டு கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நிறையா ஸ்பெஷலைசேஷன் இருக்குங்க. ஒவ்வொரு காலேஜில் வந்து நமக்கு ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய காலேஜஸ் எம்பிஏ பொறுத்த வரையும் நமக்கு கவர்மெண்ட் காலேஜே இல்லை, சும்மா ஒன்று ரெண்டு கவர்மெண்ட் காலேஜில் மட்டும்தான் எம்பிஏ இருக்கு. மிச்சம் இதெல்லாம் வந்து எய்டட் காலேஜ், அதாவது ப்ரைவேட் காலேஜஸ்லேயே எய்டட் கோர்சஸ் இருக்கும், அதில் எம்பிஏ வருது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபினான்சிங், இது ரெண்டில் தான் வந்து எம்பிஏ வருது. ஸோ நம்ம ரொம்ப ஃபில்டர் பண்ணி ரொம்ப சர்ச் பண்ணி ரொம்ப டீட்டெயில்டான வீடியோவாக தான் அப்லோட் பண்ண முடியும், சும்மா மேலோட்டமாக பார்க்க முடியாது. ஸோ எம்பிஏ பொறுத்தவரையும் நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்குது, அண்ட் ஆஸ் வெல் அஸ் நிறைய காலேஜஸில் சும்மா எப்படி தெருவுக்கு தெருவு இருக்க காலேஜ், கோயம்புத்தூர்லேயே நமக்கு நிறையா காலேஜ் 30க்கு மேலே காலேஜஸ் இருக்குது ஓகேங்களா எம்பிஏ. ஸோ இந்த மாதிரி நம்ம டீட்டெயில்டாக ஃபில்டர் பண்ணியே போடுவோம். அண்ட் எம்இக்கும் அதே மாதிரி தான், நமக்கு நிறைய கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது எம்இக்கு. நல்ல வேலை கவர்மெண்ட் காலேஜ் நமக்கு இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறையா ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எம்சிஏ பொறுத்த வரையும் நம்மளால ஈஸியாக பிக் பண்ணிட முடியும், சூப்பரான காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ் கிட்டத்தட்ட 7-8 இருக்குது ஓகேங்களா எம்சிஏ பொறுத்த வரைக்கும். அதனால் எம்சிஏக்கு நம்ம ஈஸியாக வந்து சீக்கிரம் வீடியோ அப்லோட் பண்ணிடலாம். எம்பிஏ எம்இ கேட்குறவங்க மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ரிசல்ட் வரக்குள்ள நம்ம எப்படியோ வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிடுவோம். ஆனால் என்ன, இட் டேக்ஸ் டைம், சும்மா ஒரு 2-3-4-5-6 நாள் கொஞ்சம் தேவைப்படும், பிகாஸ் நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக எடுத்து போடணும். சும்மா எடுத்தோம் இந்த காலேஜில் இது இருக்காது இருக்குதுன்னு நம்ம சும்மா மேலோட்டமாக சொல்கிறதுல பிரயோஜனமே இருக்காதுன்னு ஐ ஃபீல். எது பண்ணாலும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி டீட்டெயில்டாக பண்ணணும், அதுதான் வந்து ஒரு வீடியோக்கான அழகுன்னு நான் நினைக்கிறேன், தெரில வாட் எவர், பட் யா டீட்டெயில்டாக போடணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் இட் டேக்ஸ் டைம். அண்ட் எம்சிஏவை பொறுத்த வரையும் நான் அவ்வளோதான், டக்கு டக்குன்னு அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அண்ட் நம்ம ஒவ்வொன்றுமே வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நம்ம போடலாம், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் போடும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் கிளியராகவும் இருக்கும் ஓகேங்களா. ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நம்ம அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா. இப்போ எம்பிஏ இருக்குன்னா இந்த கோர்ஸ் இந்த டிஸ்ட்ரிக்டில் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி, அண்ட் எம்பிஏ கோயம்புத்தூரில் இருக்க காலேஜஸில் எம்பிஏல என்னென்ன ஸ்பெஷலைசேஷன் இருக்குது, இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன், ஏன்னா கமெண்ட் பார்த்துட்டு எந்த ஒரு கமெண்ட்டுக்கும் இவங்க ரிப்ளை பண்ணாமே இருக்காங்கன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது இல்லையா. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த வீடியோலேயே நான் வந்து சேர்த்து சொல்லிடுறேன், எல்லா கமெண்ட்டும் நான் பார்த்துட்டேன், எடுத்து நோட் பண்ணியும் வச்சுட்டேன், நீ அடுத்தடுத்த வீடியோஸில் அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ யூ கேன் ட்ரஸ்ட் மீ ஓகே. பாய் பாய், இந்த வீடியோ அவ்வளோதான்.